ஸ்ரீ குருப்பியோ நமஹா. 18/6/2021 வெள்ளிக்கிழமை, சுஸ்தி ஸ்ரீ பிலவ வருஷம், உத்தராயணம், கிருஷ்ண ரத்து, மிதுன மாசம், ஆணி மாதம், 4ஆம் தேதி, சுக்லபக்ஷம் அஷ்டமி, வெள்ளிக்கிழமை, உத்தர நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷபர் ராசியில் ராகு பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். மிதுனர் ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். கடகர் ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்னியர் ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிகர் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகரர் ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்பர் ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசியைச் சார்ந்த பக்தகுடிகள் எப்பொழுதும் மேன்மை மிக்கவர்கள். இன்றைய தினம் கூட உங்களுக்கு வெற்றி தினமாக அமையப் போறதோ. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சதுர்ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பு. உங்களது குறிக்கோள்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நண்பாகவும் நட்பாகவும் மலரப்போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போகிறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போகிறது. நீங்கள் கூறக்கூடிய கருத்துக்களை உங்களது குடும்பத்தில் இருப்பவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாவரும் கேட்டு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. உங்களது குடும்பங்களில் ரொம்ப நாளாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுப வைபவங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். தெளிவான மனமும் பொலிவான முகமும் உடைய ரிஷப ராசியின் பக்தகுடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு எப்பொழுதும் தெளிவான மனமும் பொலிவான முகமும் காணப்பட்டாலும் கடந்த காலத்தில் பலவிதமான கிரக சூழ்நிலைகளினாலே பலவிதமான சிந்தனை சிதறல்கள், ஆரோக்கிய ரீதியான கவலைகள், மனதில் சில பயங்கள் இவைகள் யாவுமே நீங்க போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமாக அன்பு வெற்றியை கொடுக்கக்கூடிய தினங்களாக அமையப் போகிறது. மாணவ செல்வங்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிடப் போகிறது. தொழில் ரீதியாக இருந்த பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட சுப செலவுகளை செய்வதற்கான சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. திருமணமாகி குடும்ப ரீதியாக மனதுக்குள் இருந்த பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடகர் ராசி பக்தகுடிகளே, கடகர் ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசி நாதன் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சதுர்கேந்திர ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது செலவு செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானத்தோடு செயல்படுவது மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகள் இந்த ஆணி மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே விழறது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது
அருமையான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகள் கடந்த காலத்தில் உங்களது மனதில் ஏற்படுத்திய பலவிதமான தாக்கங்களை போக்கி ஏக்கங்களை நீக்கி ஊக்கம் கொடுக்கக்கூடிய தினமாக அமையப்போகிறது. சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகள் இந்த தினங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமும் தெளிவான மனமும் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, எவ்வளவு கனிவான உள்ளம் இருந்தாலும் எவ்வளவு தெளிவான சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் ஆள் மனதில் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம் தென்படுகின்றது. உங்களது ராசியை சந்திர பகவான் கடக்கும் பொழுது தீர்மானங்கள் தீர்மானிப்பதை இன்றைய தினத்தில் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. பலவிதமான பயங்கள் பலவிதமான கவலைகள் படும்பொழுது தீர்மானங்கள் தீர்மானிக்க வேண்டாம். சில சமயங்களில் ஏதாவது குழப்பமோ கவலையோ ஏற்பட்டால் ஒரு சில மணி நேரங்கள் அந்த சூழ்நிலைகளை தவிர்த்து பிறகு சிந்திக்கும் பொழுது உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும். ஆகையினால் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது கடமைகள் அன்றாட கடமைகளில் கவனம் செலுத்துங்கோ. பயங்களை தவிர்த்துடுங்கோ, கவலைகளை தவிர்த்துடுங்கோ, சந்தேகங்களை தவிர்ப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துளாராசி பக்த கொடிகளே, துளாராசி சார்ந்த பக்த கொடிகள் மிகவும் துல்லியமானவர்கள். ஆனால் இன்றைய தினத்தில் செலவு செய்யும் போது ரொம்ப ரொம்ப பொறுமையை பின்பற்றுவது நல்லது. தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது குறிப்பாக பணியாற்றக்கூடிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எந்த விதமான செலவுகளையும் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உற்றார் உறவினர் வைபவங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள், குடும்ப ரீதியான வைபவங்களை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இந்த காலகட்டங்களில் எந்த வைபவங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தாலும், உங்களது இல்லத்தினுடைய வைபவங்களை நடத்துவதாக இருந்தாலும் முகக்கவசம் அணிந்துக்கோங்கோ, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கோ. எல்லா விதமான ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்படும் பொழுது ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் என்ற சிந்தனைகளை நாம் பின்பற்றி வெற்றி பெற முடியும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆணி மாதம் துவக்கம் முதல் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. லாபஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே விழுறது. இந்த லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழுவதும் சுக்லபக்ஷ சந்திர பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பு. உங்களது சிந்தனைகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வை எடுப்பதற்கு இன்றைய தினத்தை திட்டமிடுவது அனுகூலத்தை கொடுக்கும். குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கோ, இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கோ. உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வெற்றி தினமா அமைய போகிறது. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுராசி பக்தகுடிகளே, தனுராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு ஒரே சமயத்தில் பலவிதமான வேலை பளுக்கள், அலுவலக ரீதியான வேலை பளுக்கள், குடும்ப ரீதியான வேலை பளுக்கள், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட ரீதியான வேலை பளுக்கள், இதில் உற்றார் உறவினர்கள் இல்லத்தின் வைபவங்களுக்கான சூழ்நிலைகள், இவை எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் எப்படி செய்வது அப்படின்னு திண்டாடின்றீர்கள். இந்த அஷ்டமஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அந்த ராசி பக்தகுடிகள் படுற பாடு அவர்களுக்குத்தான் தெரியும். இருந்தாலும் உங்களது ராசி நாதன் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். தொடர் முயற்சியை பின்பற்றுங்கோ, திட்டமிடுங்கோ. எந்தெந்த நேரத்தில் எதை எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டமிடும் பொழுது ஓரளவுக்கு வேலை சுமைகளை குறைத்து கொள்ள முடியும். நல் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியங்கள் நாடி வரப்போறது. பொதுவாக
சப்தமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதும் செவ்வாய் பகவானது பார்வை உங்களது ராசி மேலே விழும்போது ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம். கடந்த காலத்தில் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகொடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்க, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. சில சமயங்களில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ரொம்ப பொறுமையாகவே இருந்துட்டா கூட அது சில இடையூறுகளை கொடுக்கறது. இருந்தாலும் சந்திராட்டம தினங்களில் ரொம்ப ரொம்ப பொறுமையை பின்பற்றுவது தான் நல்லது. பொதுவாகவே கும்பராசி சார்ந்த பக்தகுடிகள் நிதானத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இன்றைய தினம் மாத்ரு காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனாலே கூடுதல் பொறுமை, கூடுதல் நிதானம், கூடுதல் எச்சரிக்கை இவைகளோடு இன்றைய தினத்தை திட்டமிடுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். பாசம் மிக்க மீனராசி பக்தகுடிகளே, மீனராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போகிறது. மாத்ரிகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே விழுறது. சுக்கபக்ஷ சந்திரனுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழும்பொழுது ஆரோக்கியத்தில் நல்ல படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றிப்பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. குடும்ப ரீதியான சுப வைபவங்களை திட்டமிடுவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சுகமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். அனுக்கிரகம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.